அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இல்லம் தேடி வருபவர்களை நன்றாக உபசரிக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, எல்லாருமே பொதுவாக பார்க்கக்கூடியது என்னன்னா ராசி பலன் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அடுத்து வருகின்ற நாட்களாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா, நிதி நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா, அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக எல்லாருமே ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா இருப்பீங்க. அப்படி நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ராசி பலனாகவும் மாத ராசி பலனாகவும் வருட ராசி பலமாகவும் அப்பப்போ கிரக பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுரிய தாயே போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க. நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க, நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஆவணி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே வந்து குரு ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கோத்திராதிபதி தோஷம் பெற்ற குரு 6 சஞ்சரிப்பது திடீர் திடீர்னு நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்லேயும் ஏதாவது சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவானும் தற்போது வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால பழைய பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலை தோங்கலாம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேச்சு சாமர்த்திய மூலமா நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சுருவீங்க. கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த டைமு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருப்பினும் ரொம்ப தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செயல்படுவீங்க. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அணையிலும் சின்ன சின்ன தடைகள் வரும், அந்த தடைகளை எல்லாம் முறியடித்துட்டு நீங்கள் வெற்றி காண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் அடுத்து வருகின்ற 15 நாட்கள் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். அதனால் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்க இருக்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்ல நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலை தோங்கும், கவனமாக இருங்க. அதேமாதிரி வீணாக பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வழக்குகள்லாம் உங்களை தேடி வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களே. குடும்பத்திலையும் உறவுகளால் சின்ன சின்ன பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நீங்க போய் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு உள்ள தலையில் நினைச்சிட்டீங்கன்னா சின்ன சின்ன பகைகள் பெரிய பகையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும், கவனமாக இருங்க. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு ஒவ்வாமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி உடல் நலத்துலேயும் கொஞ்சம் சீராக செயல்பட முடியாத சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்பிக்கையோட நீங்க செய்ய, சனி பகவானை வழிபடுறதா இருந்தாலும் சூரிய பகவானை வழிபடுறதா இருந்தாலும் நம்பிக்கையோட வழிபடுங்க. டெய்லியுமே காலையில முடிஞ்சதுன்னா சூரிய பகவானை வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆவணி 10 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னி ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார். இங்கு நீச்சமும் பெற இருக்கிறார். உங்களுடைய
நம்முடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் போன்ற வசதி வாய்ப்புகள்லாம் இந்த டைமில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கடனெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. ஒரு சிலர்லாம் பழைய வாகனங்களை வைத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. ஒரு சிலர்லாம் மனை வாங்கி போடலாம் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் மனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே அமையாமலே இருந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. இந்த டைமில் சுப விரயம் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செய்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள்லேயே கிடைக்கும். அதே மாதிரி பழைய நகைகள்லாம் மாற்றிட்டு புதிய நகைகள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாள் நீங்கள் பழைய நிலம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஒரு நிலத்தை கூட இந்த டைமு நல்ல ஒரு விலைக்கு விற்று அதன் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சி காண்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அதோட மதிப்பு இப்போ பல மடங்கு இருக்கும். அதெல்லாம் விற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்லிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5-12 இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் சப்தம ஸ்தானத்தில் வரும்போது ரொம்ப யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். படித்து முடித்துட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. நிறைய சாதனைகள் இந்த 15 நாட்கள்லேயே நீங்கள் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இதனாலேயே மற்றவங்க கிட்ட பாராட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்தில் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகவே இருக்கும். நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. அதே மாதிரி தொழில் நிமித்தமாக எங்கேயாவது காலையில் ஒரு ஊரில், மதியம் ஒரு ஊர், சாலைங்காலம் ஒரு ஊர் அப்படின்னு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒருவரை நீங்கள் இந்த டைமில் சந்திப்பீங்க, அவரோட நட்பால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு. இந்த ஆவணி 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதனால தர்ம கர்ம அதிபதி யோகம் ஏற்பட போகுது. எனவே பொது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும்னா பார்த்துக்காங்களேன், சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் இந்த டைமில் அடைவீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை வழியோட உறவுகளால் சின்ன சின்ன ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டபடி இந்த டைமை நீங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வரன்கள் வாசல் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி செய்தீங்கனாவே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்க மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த டைமில் விரிவுபடுத்துவீங்க, நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு ஆதாயமும் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மாணவ மனைவிகளை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசி பெண்கள் மேலும் உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு தொடர்ந்து நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. தேங்க்யூ.